அன்பார்ந்த சத்தியலோகம் மற்றும் ஈசா ஆன்லைன் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். இன்று மிக பரபரப்பாக அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு முடிவை பற்றி ஜோதிட ரீதியாக, ஜாமக்கோள் ஆருட ரீதியாக, பல பிரசன்னங்கள் ரீதியாக கண்டறிந்த முடிவுகளை நாம் அறியவிருக்கிறோம். ஆம், நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார் என்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறோம். இது முழுக்க முழுக்க ஒரு ஜோதிட ஆய்வாகவே அமைந்திருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். இந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 215,000 பேர் இருக்கிறார்கள். இந்த 215,000 பேரும் இணைந்து யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்பதைத்தான் ஜோதிட ரீதியாக கணித்திருக்கிறோம். இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய போட்டியாளர்களின் எண்ணிக்கை 77 பேர் போட்டி போடுறாங்க. இந்த இடைத்தேர்தலில் போட்டி போடக்கூடிய பிரதான கட்சிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கியமாக யார் யாருக்கிடையே போட்டி நிலவப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மற்றும் அதிமுக இதுக்கிடையே தான் கடுமையான போட்டி நிலவிக் கொண்டிருக்கிறது. சரி, இதில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் பல கட்சிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது. அதேபோல அதிமுக கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி மற்றும் பல கட்சிகள் அதிமுகவுக்கும் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த இடைத்தேர்தலுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு மக்களின் செல்வாக்கு எவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. அதோடு மட்டுமில்ல, 2024 வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறதுலையும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவாக இந்த இடைத்தேர்தலுடைய முடிவு அமையப்போகிறது அப்படிங்கிறது என்னுடைய முக்கியத்துவம். அதே போல அதிமுகவுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவினுடைய பலம் என்ன, அதனுடைய மக்கள் செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய காலகட்டத்திலையும், 2024 பாராளுமன்ற தேர்தலுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் முடிவு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு இடைத்தேர்தலாக இந்த இடைத்தேர்தல் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரி, இந்த நிலையில வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு கட்சிகளுமே கடுமையாக போராடக்கூடிய நிலை இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே இதில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்துகிட்டு இருக்கிறதுனால இரண்டு கட்சிகளுமே கடுமையாக உழைத்து கடுமையான போட்டியில் தான் இந்த தேர்தலினுடைய முடிவு இருக்கும். அது மட்டும் இல்லை, பெரிய அளவிற்கு வாக்கு வித்தியாசங்கள் கூட இல்லாத அளவிற்கு கூட இருக்கலாம் அப்படிங்கிறதுனோட தான் இதனுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. சரி, எப்படி இருந்தாலும் யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும் இல்லையா. அப்படி நம்ம பல்வேறு நிலைகளிலும், ஜோதிட ரீதியாகவும் பிரசன்ன ரீதியாகவும், நம்ம இன்டர்நெட்டில் எடுக்கப்பட்ட அந்த கேண்டிடேட்ஸோட ஜாதக ரீதியாகவும் ஆய்வு பண்ணி பார்த்திருக்கிறோம். இந்த ஆய்வுகளின் முடிவானது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திமுகவின் ஆதரவு பெற்ற திரு இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களே வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக யாம் கணித்திருக்கிறோம். இது ஒரு ஜோதிட ஆய்வு மட்டுமே. ஆகையினால நம்ம இந்த முடிவை நம்ம ஒரு ஜோதிட ஆய்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்தடுத்த தேர்தல் முடிவுகளில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.